ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லியோ கேமிங். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேலஞ்ச் வீடியோ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ யாரோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளடி ஸ்வீட். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயினை மூவ் பண்ணிகிட்டே நம்ம பைக்கை வந்து ஓட்ட போகிறோங்க. அதை கீழே உருவாமல் ஓட்டணும், அதுதான் சேலஞ்சு. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணாமல் வந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ட்ரெயினுக்கு மேலே போய்க்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஒரு இடத்துல வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்ம வந்து பெஸ்ட்டு பைக்கில் ட்ரை பண்ணுறோம். அடுத்து காரு, அப்புறம் ஃபோர் வீல் ஃபன், அந்த மாதிரி ஒரு எல்லா ஆப்ஜெக்ட்லையும் ட்ரை பண்ண போகிறோம். எந்தெந்த வெஹிக்கிள் இருக்கோ எல்லா வெஹிக்கிள்லையும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பைக்கில் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளோட அயபுசா பைக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன ஆகும் அப்படிங்கிறத தெரியல. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைக்கை வர வச்சுக்கலாம். நம்மளோட அயபுசா பைக் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் மேலே வந்து கீழே உழுவாமல் பைக்கை ஓட்டிகிட்டு போகணும். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரெயின் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரெயின் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ட்ரெயின் மேலே லேண்ட் ஆகிக்கலாம். ஓகே, நான் வந்து ட்ரெயின் மேலே குதிச்சிட்டேன். ஓகே, கண்ட்ரோல் கரெக்டாக பண்ணணும், இல்லைனா சேலஞ்சில் ஜெயிக்க முடியாது. ஓகே, இந்த ஒரு சேலஞ்சை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு ஸ்லோவாக போகிறதுனால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம வந்து பைக்கில் பிரேக் பிடிச்சாலோ இல்லை வந்து ஸ்லோ பண்ணாலோ பார்த்திங்கன்னா பைக் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்களேன், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, கண்ட்ரோல் பண்ணுறா, இல்லைனா கீழே விழுந்துருவேன். டே டே டே, என்னடா ஆடிக்கிட்டே இருக்குது பைக்கு, டே டே டே. கடைசியில் பார்த்திங்கன்னா என்னால் சேலஞ்ச் பண்ண முடியலைங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஒரு இதில் வந்து பைக்கில் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போய்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபோர் வீல் ஃபன்ன வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஃபோர் வீல் இருக்குல்ல, அந்த ஒரு சீட்டு போட்டு நம்ம வர வச்சு அதில் ஃபஸ்ட்டு அடுத்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பைக்கில் போக முடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா நாலு வீல் இருக்கும், அதனால் அதில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோர் வீலில் வர வச்சிட்டோம். இப்போ ட்ரெயின் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. இப்போ நான் கரெக்டாக இதில் வேறு ஜம்ப் பண்ணணும். இந்த ஒரு இதை ரோட்டில் ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குங்க, இந்த ஒரு ஃபோர் வீலை. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெயின் மேலே ஓட்ட போகிறேன். ஓகே, ட்ரெயின் வந்துருச்சு. குதிரா கைப்புள்ள குதிச்சுட்டாங்க. ஓகே, பாருங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடடே, இங்கே போடுற ட்ரெயின் அதுக்குள்ளே என்ன தாண்டி போயிருச்சுங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் வீலாலையும் ட்ரை பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ட்ரோல் ஃபோர் வீலில் ட்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பைக் கூட பரவாயில்ல போல. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்கு அடுத்து நம்ம வந்து சைக்கிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த ஒரு வீல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நாலு வீலில் அதில் கஷ்டங்க. அடுத்து காரில் ட்ரை பண்ண போகிறோம். வீடியோவை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சைக்கிள் வந்துருச்சு. இப்போ சைக்கிளில் ட்ரை பண்ணுறேன், நான் குதிச்சிட்றா கரெக்டாக. அப்படி எங்கேயோ பாருங்கள், சைக்கிளில் கரெக்டாக குதிக்க முடியல, பல்பு வாங்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சைக்கிளில் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, சைக்கிளில் கரெக்டாக ஜம்ப் பண்ணலான்னு தான் பார்த்தேன், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம லோடு கொடுத்து மேலே போய்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் சைக்கிளை வர வச்சு கரெக்டாக குதிக்க போகிறேன். ஓகே, ட்ரெயின் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறான் படம் ஒரு வழியாக, கரெக்டாக குதிச்சிட்டேங்க. ஓகே, சைக்கிள் நல்லாவே இருக்குங்க, கண்ட்ரோல் பண்ண நல்லா வளைச்சி வளைச்சி ஓட்ட முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, அதனால் எந்த ஒரு இதுவுமே ஆகாது நம்மளுக்கு. ஸ்பீடாக போயிட்டுருக்கப்பே நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியணும். இந்த ஒரு சேலஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமான சேலஞ்சு தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், ட்ரெயினு கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு போயிட்டு அது கடைசியில் கீழே விழுந்துட்டான். அடே, சேலஞ்சு பல்பு வாங்கிருச்சிங்க மறுபடியும். ஓகே, இந்த ஒரு சைக்கிளை வச்சு நம்ம சேலஞ்சு பண்ண முடியலை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறுபடியும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு டூ வீல் இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அச்சோ, ட்ரெயினை வந்து ரிவர்ஸ் கொடுத்துட்டேங்க. பார்த்திங்கன்னா ட்ரெயின் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ மறுபடியும் கொடுத்து நம்ம முன்னாடி போகலாம், ட்ரெயினை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவோம். அடே, ட்ரெயினை நில்றாடே, ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃபார்வேர்டில் போ மூவ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா பேக்வேர்டில் மூவ் ஆகிடுச்சிங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வருது. இப்போ நம்ம காரை கரெக்டாக ஏறி போய் என்ட்ரு கொடுத்து உட்காந்துக்கலாம். ஓகே, ட்ரெயின் கொஞ்சம் வேகமாக வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கரெக்டாக வரும் ட்ரெயினு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஒரு ட்ரெயின் மேலே அப்படியே லேண்ட் பண்ணி ஓட்ட போகிறோம். ஓகே, ட்ரெயின் மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மூவ் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரில் போக வேண்டியதான், நம்மளோட ஆடி கார். என்னடா கார் போக மாட்டேங்குது பழைய அடிடே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடி கூட நவர மாட்டேங்குது கார். ஏன்னா இந்த ஒரு இடத்துல வந்து கார் வந்து வேலை செய்ய மாட்டேங்குதுங்க. ஓகே, கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிஷினும் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஒரு சேலஞ்சு என்னால் பண்ண முடியல. காரில் போனால் வச்சு நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன், கடைசியில் காரும் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபோர் வீலில் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணேன், அது வேலை செய்யலை. இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் வீலில் ட்ரை பண்ணலாம். இதுதான் கடைசி ட்ரை. ஓகே, இந்த வாட்டியாக கரெக்டாக ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா போன தடவை ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துச்சுனால மிஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் போதே ட்ரெயின் மேலே குதிச்சுட்டா கொஞ்சம் கண்ட்ரோல் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஓகே, அதே மாதிரி நான் ஸ்லோவாக இருக்க போய் குதிச்சிட்டேன்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கண்ட்ரோல் கஷ்டமாக இருக்குங்க. ஃபோர் வீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்கு டக்குன்னு வளைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதுலேயும் நம்மளால் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே காய்ஸ், இந்த ஒரு சேலஞ்சு என்னால் பண்ண முடியல. சரி ஓகே, இந்த ஒரு சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோலாம் நம்மளோட சேனலில் வரும். மறக்காமல் நம்ம லியோ கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.